அஞ்சலே ஒன்று பெற்றான், அஞ்சலே ஒன்றை தாவி, அஞ்சலே ஒன்றாராக அவரிற்காக ஏகி, அஞ்சலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட எல்லாரூரில் அஞ்சலே ஒன்று வைத்தான், அவனை மேலத்து காப்பான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கும். என் அருமைக்குரிய நண்பர்களே, இந்த இனிமையான மாலை பொழுதில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இது ஒரு சம்பிரதாயமான வார்த்தை அல்ல. நான் பார்த்த வகையில் ஒரு சமூகம் எந்நேரமும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கருதுமானால் அப்படிப்பட்ட சமூகமாக இந்த சௌராஷ்டிரா சமூகம் இருக்கிறது என பார்க்கிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்துக்கு இணையாக வேலைக்கு போவதை விட சொந்தமாக தொழில் துவங்குவதற்கு பிரதான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை நான் பார்க்கிறேன். நிறைய பக்தி உணர்வு கொண்ட, நெற்றியில் பொட்டு கொண்ட ஆண்கள் அதிகம் கொண்ட சமூகமாக நான் பார்க்கிறேன். மதுரையில் சொந்தமாக ஒரு எம்எல்ஏவும் ஒரு எம்பியும் கூட உருவாக்கக்கூடிய அளவுக்கு தெம்புள்ள ஒரு சமூகமாக பார்க்கிறேன். சங்கம் வளர்த்த தமிழ் மண்ணில் இருந்தாலும் சௌராஷ்டிராவிலேயே பேசக்கூடிய ஒரு பழக்கத்தையும் நான் சேர்ந்தே பார்க்கிறேன். எவன் ஒருவன் தன் தாய்மொழியை மறக்காமல் இருக்கிறானோ அவன் இந்த வரலாறு உள்ளவரை இருந்து கொண்டே இருப்பான், அவனுடைய சமூகமும் இருக்கும் என்பதற்கு நீங்கள் மிக முக்கியமான உதாரணம். எல்லா மொழிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, உங்களுடைய இளைய தலைமுறை உங்களுடைய தாய்மொழியிலிருந்து கொஞ்சம் விலகி செல்வதை நீங்களே உணரலாம். உங்களுடைய இளைய தலைமுறை சௌராஷ்டிரா, ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் எல்லாம் கலந்து ஒரு புதிய பாஷையை உருவாக்கி கொண்டிருந்தார்கள் நீங்கள் பார்க்க முடியும். உங்களில் ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பேசக்கூடிய ஒரு சுத்தமான சௌராஷ்டிரா பாஷையை உங்களுடைய அடுத்த தலைமுறை பேசாத நிலைமை ஏற்பதை நான் பார்க்கிறேன். அதை நீங்கள் கட்டாயம் சரி பண்ணணும்னு நான் தனிப்பட்ட முறையில் வேண்டுகோள் வைப்பேன். உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் தொலைத்துவிடக்கூடாது. சௌராஷ்டிராவில் வந்து சரவணன் இருப்பார், முருகன் இருப்பார், எல்லா நல்ல தமிழ் பெயரும் இருக்கும். அதில் சந்தி தப்பே இல்லை, ரொம்ப நல்ல விஷயம். அடாப்டேஷன், எதை வந்து நம்ம எங்கே நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்துல உள்ள நல்ல விஷயங்களை உள்ள அடாப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அதே சமயம் என்னுடைய பாரம்பரியம் எது என்பதை அதை மறந்து விடாமல் இருப்பது மிக முக்கியம். என்னுடைய நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னுடைய மனைவிக்கு நான் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறேன், என்னுடைய அம்மாவை விட்டுறக்கூடாது. என்னுடைய மனைவிக்கு நான் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறேன், கொடுக்கணும். மனைவிக்கு சரிபாதி கொடுக்குறோம், நான் முழு பாதியும் கொடுத்துட்டேன். ஆனால் நம்முடைய அம்மாவை மறந்துடக்கூடாது. அதுதான் தமிழ் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்கும் உங்கள் தாய்மொழி மீது நீங்கள் வைக்க வேண்டிய பாசத்திற்கும் இது அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொல்லணும். வீட்டில் நீங்கள் கட்டாயமாக கொஞ்சம் டெவில்ஸ் அட்வொகேட் பண்ணணும். குழந்தைங்க வந்து கேட்பாங்க, அவங்களுக்கு தெரியாது ஏன் நல்ல சௌராஷ்டிராலேயே ஏன் பேசணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க கம்யூனிகேட் பண்ணுறோம்ல அப்படிம்பாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குழந்தைங்க தமிழில் பேசினாலும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் இங்கிலீஷில் தான் பதில் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நான் கிளாஸுக்கு போகிறேன், நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன், நான் வெளியே போகிறேன், எனக்கு இந்த பென் வேணும், பென்சில் வேணும்னு குழந்தைங்க தமிழில் கேட்டாலும் இங்கிலீஷ் மீடியத்தில் அதை இங்கிலீஷில் தான் பதில் சொல்லுவாங்க. அதுபோல் உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை தமிழிலோ ஆங்கிலத்திலோ பேசினால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளும் சௌராஷ்டிராலேயே பேசுங்க. அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு அந்த வெக்காபுலரி பரிச்சயமாகும், அந்த வார்த்தைகள் பரிச்சயமாகும். இல்லை அப்படின்னா அவர்கள் சௌராஷ்டிரியனாகவும் இல்லாமல் தமிழனாவும் இல்லாமல் ரெண்டுக்கு நடுவில் ஒரு வேற ஒரு பிரீடாக போய் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ நம்முடைய வேர், நம்முடைய ரூட் எது அப்படிங்கிறத மறந்துடாமல் அந்த ரூட்டில், நான் ஏற்கனவே பலமுறை சொன்னதான், எந்த ஒரு மரம் ஆழமான வேரை கொண்டிருக்கிறதோ அந்த மரம் ஆழங்கால் பட்டு நிற்குங்கிறதும் நம்ம கண்ணூடாக பார்க்குறோம். நான் இந்த ஒரு க்ரௌடு வந்து குழந்தைங்களோட கணவன் மனைவியோட ஒரு மிக்சர் க்ரௌடாக ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான குடும்பத்தோடு சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு விழாவாக இது இருக்கிறதுனால நான் கொஞ்சம் குறைய பேசிட்டு பிறகு உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதிலளிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் எதாவது விருப்பப்பட்டால் நீங்கள் கேள்வி கேட்கலாம். நான் ஆழமாக யோசித்தேன், எனக்கு நான் என்ன யோசிச்சேனோ அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இந்த உலகத்தில் எவ்வளவோ ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது, அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஒரு மொழி எப்படிப்பட்டது அப்படி முழுமையாக பார்க்கிறதுக்கு ஒரு ஆயுள் போதாது. இந்த உலகம் எவ்வளவு பெரியது என்பதை பார்ப்பதற்கு ஒரு ஆயுள் போதாது. இந்த இசை எவ்வளவு இனியதுன்னு பார்க்கறதுக்கு ஒரு ஆயுள் போதாது. இங்கு இருக்கக்கூடிய கோவில்கள் எவ்வளவு என்பதை பார்ப்பதற்கும் ஒரு ஆயுள் போதாது. திறமை, உழைப்பு, மரம், செடி, கொடி, பறவைகள், ஒவ்வொன்றும் 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 அவ்வளவு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கு. மதுரை மட்டுமே உலகம் இல்லை, தமிழகமே பெரியது, இந்தியா மிகப்பெரியது, உலகம் மிகப்பெரியது. உலகத்தை தாண்டி இன்று நம்முடைய இஸ்ரோ சந்திரனுக்கு ஆளனுப்ப தயாராகி கொண்டிருக்கிறது. அது மாதிரி பல பெரிய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? கட்டாயம் பணம் சம்பாதிக்கணும், கட்டாயம் குடும்பத்தை பாதுகாக்கணும், கட்டாயமாக கோயில் போகணும். ஃபைன், இந்த மூணோடு முடிஞ்சிட்டா நாம் இந்த ஒட்டுமொத்த உலக வரைபடத்தில் ஒரு அடையாளம் தெரியாத ஒரு புள்ளியாக மாறிடுவோம். இந்த மூணை தாண்டி நாம் எதை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது. இசையா, ஆன்மீகமா, சேவையா, மரங்களா, பறவைகளா, என்ன நம்ம ஆக போகிறோம், என்ன நம்ம பார்க்க போகிறோம், எதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், எதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், நம்முடைய துறை எது, நம்முடைய எதிர்காலம் எது, நம்முடைய ஆர்வம் எது, இது நிறைய பார்க்க போகிறோம். அப்போ இவ்வளவுண்டு ஒரு நூற்று இதை எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். இந்த இத்தனையுமே நீங்கள் பார்க்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய மரங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய கலை, இது எல்லாத்தையுமே பார்க்கணுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 300 வருஷமாவது தேவை ஆயுளுக்கு. நமக்கு ஒரு 70-80 தான் சராசரி வயசாக இருக்குது. சிலர் தொழிலதிபர் ஆகலாம், சிலர் இசைக்கலைஞர் ஆகலாம், சிலர் ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளலாம், சிலர் தங்களுடைய வாழ்க்கையை வேற வேற விதமாக ஆக்கிக்கிட்டே போகலாம். அப்போ நமக்கு ஒரு பெரிய கேள்வி எழுது, இப்படி உலகம் இவ்வளோ பெருசாக இருக்கும்போது அதை அனுபவிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கூட ஆண்டவன் நமக்கு கொடுக்காம இவ்வளோ ஒரு ஷார்ட் லைஃப் கொடுத்தா என்ன அர்த்தம்? இவ்வளவும் ஆண்டவன் தானே படைக்கிறான். அப்போ இத்தனை அனுபவிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கணும்ல, அதுக்கே இவ்வளவு ஆண்டுகள் தேவைப்படுது, ஏன் நம்மளால முடிய மாட்டேது? நம்ம மதுரையை தாண்டி நம்ம போறதே பெரிய வித்தையா இருக்குது, ஏன்? அப்ப நம்ம என்ன செய்யறது? உலகத்தில் ஆச்சரியமான விஷயங்கள், அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள், பார்க்க வேண்டிய விஷயங்கள் 1000 இருந்தாலும் நண்பர்களே, இந்த குறைவான காலகட்டத்திற்குள் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று இறைவன் பார்க்கிறான். இந்த ஷார்ட் பீரியட்ல நீங்க எதை சூஸ் பண்றீங்கன்னு பார்க்கிறான். அப்ப நம்ம வெறும் பணம் சம்பாதிக்கிறோம் நிக்க போறோமா? வெறும் ஒரு தகப்பனா, ஒரு தாயா, ஒரு நண்பனா, ஒரு தொழிலாளரா மட்டும் நிக்க போறோமா? அதை தாண்டி நாம் செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும், நாம் வருமானம் ஈட்டும் வழி எதுவாக இருந்தாலும், நாம் ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறோமா என்பதை மேலிருக்கும் இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். யாருக்குமே நீங்க பதில் சொல்ல வேண்டாம். இன்கம் டிபார்ட்மெண்ட், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பதில் சொல்லாம போங்க, பின்னாடி ரைடு வந்துடும். அதுக்கப்புறம் நண்பர்கள் பதில் சொல்லாமல் இருங்க, பார்ட்னருக்கு பதில் சொல்லாமல் இருங்க, மனைவிக்கு பதில் சொல்லாமல் இருங்க. நிச்சயமாக நாம் அனைவரும் இறைவனுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அப்ப எல்லாருமே புலம்புவோம், யாராவது ஒருத்தராது இங்கே புலமாம இருக்க முடியாது. இப்படி கெட்டு போச்சு, உலகம் மோசமாயி போச்சு, எங்க காலத்தில் இப்படி இல்லை, இப்ப எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரோட்ல நடக்க முடியல, செயினை பிடுங்குறான், பாரு ஆக்சிடென்ட்ல வந்து 1000 பேர் சாகுறான், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன நடந்துகிட்டு இருக்கு, கவர்மெண்ட் எப்படி நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு கேள்விகள், எவ்வளவு விமர்சனங்கள். அடுத்தவரை பார்த்து, அரசாங்கத்தை பார்த்து, அரசியல்வாதிகளை பார்த்து விமர்சனம் செய்யக்கூடிய நாம், நம்மில் எத்தனை பேர் நாம் எப்படி இருக்கிறோம் என்ற கேள்விக்கு பதில் சொல்லணும். அந்த கேள்விக்கு நம்ம பதில் தேடுறோமா? சிக்னல்ல நிப்பாட்டாம நம்ம போயிடுறோம், ரெட் இருக்குது நம்ம போயிடுறோம், என்ன கணக்கு? அங்க பக்கத்தில் ஏட்டா இல்லை, அங்கே போலீஸ்காரன் தான் நிற்கிறோம். நாம் சின்ன விதிகளை மதிக்க தயங்குறோம். ஒரு ஹெல்மெட் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சீட் பெல்ட் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று 1.5 மணி நேரம் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டயர்டாக மாட்டுது. பெண்களுக்கு போட்டே இன்னைக்கு ஆண்கள் வேற. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசில் அந்த வயசு கோளாறுல எல்லாம் கண்ணாடி நினைப்பாங்கல்ல, அப்போ நான் கண்ணாடி நின்றுட்டுப்பேன். எங்கள் வீட்டில் ஒரு பெரியவர் இருப்பார், அவர் சொல்லுவார், ஏய் என்னடா எப்போ பார்த்தாலும் பொம்பளை பிள்ளை மாதிரி கண்ணாடி பண்ணிட்டு இருக்கிற, பருவத்தில் பண்ணி கூட்டி கூட நல்லா தான் இருக்கும், வெளியே போட அடிப்பார், கண்ணாடி பண்ணி நிற்க விட மாட்டார்.
நம்முடைய கவனச்சிதறல் அதில் இருக்கும் அப்படிங்கிறனால. இப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம எவ்வளோ நேரம் செலுத்துகிறோம், ஆனால் நம்முடைய உயிர் பாதுகாப்பு தேவையான ஹெல்மெட்டை எவ்வளோ பேர் அணிகிறோம், சீட் பெல்ட்டை எவ்வளோ பேர் அணிகிறோம், ஒழுக்கமாக ஒழுங்காக விதிகளை எவ்வளோ பேர் கடைபிடிக்கிறோம். இந்த சீடியில் படம் பார்க்கறதுன்னு இருக்கு, திருட்டு வி சிடின்னு சொல்லுவோம். அதுக்கு சிரமமே இல்லாமல் என்னுடைய அருமை சகோதரர்கள் வந்து தமிழ் ராக்கர்ஸ்னு போட்டு நெட்லேயே கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் படம் வந்து புக் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம இங்கேயே ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாமா. நம்ம எவ்வளவு தூரம் எந்த கில்ட்டுமே இல்லாமல், எந்த கூச்சமும் இல்லாமல், எந்த தாழ்வு மனப்பான்மையும் குற்ற உணர்வும் இல்லாமல் அதெல்லாம் பார்க்குறோம். நம்ம என்ன சொல்லுவோம், சார் நான் போய் படம் பார்த்தேனா, அவன் வச்சிருக்கிறான் நான் டவுன்லோட் பண்ண, நான் என்ன பண்ணேன், ஏன் தப்பு ஒன்றும் இல்லையே. இப்படி ஒவ்வொருவரும் அவரவர் செய்கிற தவறுக்கான நியாயத்தை நாமே சொல்லிக்கொள்வதால் எல்லாருமே தப்பு செய்கிறவங்களா. நாம் அடுத்தவங்களை பார்த்து குத்தம் சொல்லிட்டே போகிறோம், நாம சரியா இருந்தோம்னு. இந்த அரசியல்வாதிகள் சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி சொல்றோமே, அரசியல்வாதிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எங்கிருந்து வந்தார்கள், ஆப்பிரிக்காலந்தா, அமெரிக்காலந்தா, அண்டார்டிகாலந்தா, இதே மதுரையில், இதே திருச்சியில், இதே சேலத்தில், இதே சென்னையில் இங்கிருந்து வந்தவர்கள். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வன். நாம எப்படி இருக்குமோ அப்படித்தான நம்முடைய தலைவர்கள் உருவாவார்கள். ஆன்மீகவாதிகள் எவ்வளவு சிக்கல் வந்துருச்சு, ஏன் யார் குருஜின்னு தெரியல, நாலு வார்த்தை சேர்ந்தாப்புல பேச தெரிஞ்சா குருஜி நினைச்சிடறோம், பெரிய மனுஷன் நினைச்சிடறோம். ஆன்மீகத்தில இருந்து அரசியல்ல இருந்து எல்லாத்தையும் குத்தம் சொல்றோம், ஆமாம் அப்படித்தான் இருக்கு, ஐ அக்ரி வித் யூ, அது அப்படித்தான் இருக்கு, குறை சொல்ல முடியாத இருக்கு. ஆனா குறை சொல்லக்கூடிய நாம் எத்தனை பேர் அந்த குற்றங்களை செய்யாமல் இருக்கிறோம் யோசிங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நல்ல விஷயத்தை எவ்வளவு தூரம் பாஸ் பண்றோம்னு யோசிங்க. ஒரு நல்ல ஆரோக்கியமான சந்தோஷமான ஒழுக்கமான நேர்மையான சமூகம் வர வேண்டும் என்று சொன்னால் எங்கிருந்து வரும், மேலிருந்து குதிக்குமா? அதை நாம செய்ய வேண்டிய விஷயம் இல்லையா, நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய விஷயம் இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத, எங்க படிக்கணுங்கிறத, எங்க கட்டி கொடுக்கணுங்கிறத எவ்வளவு மெனக்கடுறோம். அந்த பிள்ளைகள் எப்படி வளரணும், நல்ல பிள்ளைகளா இருக்கணும், ஒரு தப்பு தண்டாக்கு போகக்கூடாது, ஒரு பிரச்சனை வரக்கூடாது, நம்ம எவ்வளவு மெனக்கடுறோமா, அதை பத்தி ஏதாவது சொல்லி கொடுக்குறோமா? ஸ்கூல்ல பூரா ஒழிச்சிட்டாங்க, மாரல் கிளாஸ் ஒன்று இருந்துச்சு அதை காலி பண்ணிட்டாங்க, புதுசா ஏதாவது எஜுகேஷன் பாலிசின் குண்டர்லாம் பாக்குறாங்க, அதையும் காலி பண்ணிடலாம்னு பாக்குறாங்க. நம்ம நல்லது எதையும் செய்ய மாட்டோம், நல்லதுக்கான முயற்சி ஏதாவது இருந்தா வரவிட மாட்டோம். எங்கிருந்து நல்லது வரும், எப்படி நல்லது வரும்? திரு சூர்யா ரொம்ப அழகா சொன்னார், புதிய கல்விக் கொள்கையை அவர் நடிகர் சூர்யா எதிர்க்கிறார், அது அவருடைய உரிமை, ஜனநாயகத்தில் எல்லாமே செய்யலாம். அவர் அந்த நிகழ்ச்சியை முடிக்கும்போது ஒரு விஷயம் சொல்றார், நீங்கெல்லாம் பேசணும் எல்லாரும் பேசணும், எல்லாரும் பேசலைன்னா தப்பு நடந்துடும் அப்படின்றார். ரொம்ப சரி, எல்லாரும் புதிய கல்விக் கொள்கையை பற்றி பேசணும், பேசுறதுக்கு முன்னாடி எல்லாரும் அந்த புதிய கல்விக் கொள்கையை படிக்கணும் இல்லையா. எல்லாரும் எல்லாத்த பத்தியும் கருத்து சொல்லிட்டு இருந்தா டீ கடையில பேசுறவங்களுக்கும் பெரிய மனிதர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். கட்டாயம் படிக்கணும். 484 பக்கம், அது சுருக்கி ஒரு 52 பக்கம் கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஒன்று படிங்க. தமிழ்ல, இங்கிலீஷ்ல, சான்ஸ்கிரிட்ல, எல்லா லாங்குவேஜ்லையும் கொடுத்துருக்காங்க, குஜராத்தியில எல்லா லாங்குவேஜும் கொடுத்துருக்காங்க, தயவுசெய்து படிங்க. அதை அப்புறம் நீங்க கிரிட்டிசிஸ் பண்ணி, நீங்க புதிய கல்விக் கொள்கை எதிருங்க, தப்பே இல்லை, தைரியமா எதிருங்க, உங்களுடைய உரிமை, யூ ஹேவ் த ரைட் டு டூ தட், இது ஜனநாயக நாடு, படிச்சுட்டு இது அவ்வளவுதான் பிரச்சனை. அப்ப நாம நம்ம பிள்ளைகளுக்கு இந்த விஷயங்களை சொல்லி கொடுக்குறோமா, ஒரு விஷயமா ஆழமா பாரு, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. வாட்ஸ்அப்ல செய்திகள் வரும் சார், 3 நாளா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு, வேலூர்ல அதிமுக ஜெயிக்க போகுது. யார் சொல்லியிருக்கா? பாண்டே சொல்லியிருக்கார். எங்கடா சொன்னார், எனக்கே தெரியல, எனக்கு 15 பேர் அனுப்பி இது உண்மையா அப்படின்னு நான் கேட்டேன். உனக்கு அனுப்பினவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு இது உண்மையான்னு கேளு. உங்களுக்கு ஒருத்தர் அனுப்பியிருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கேட்கணும் இது உண்மையானு. அவர் அனுப்பிட்டாரு, அவங்க என்ன சொல்றாங்க, உங்கள்கிட்டயே கேட்டுடலாமே பார்த்து. இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்றதுக்கு, நான் எழுதல, நான் சொல்லல, நான் எழுதல, நான் சொல்லு சொல்லிட்டே இருந்தா என் வேலையை நான் என்னைக்கு பாக்குறது? அப்போ இந்த பொய் சொல்பவர்கள், புரளி பேசுபவர்கள் மட்டுமே குற்றவாளிகள் அல்ல நண்பர்களே. அதன் உண்மைத்தன்மையை ஆராயாமல் ஃபார்வர்டு செய்பவர்களும் சேர்ந்தே குற்றவாளி என்று நான் சொல்வேன்.
ஒரு மெசேஜ் வருது, கோயில்பட்டி அருகே பெரிய விபத்து, 35 குழந்தைகள் காயம், உடனே ஏபி பாசிட்டிவ் தேவை, வெரிஃபை செய்யப்பட்டது. முன்னாடி வந்து ஒரு சர்ச் தான், நீ தமிழனா இருந்தால் ஃபார்வர்ட் பண்ணுமா, முன்னாடி அது கொஞ்சம் இப்ப மாத்தி நான் டயர்ட் ஆயிருச்சு, இது வெரிஃபைடு அப்படின்னு போறோம், அவனே வெரிஃபை பண்ணிட்டான். இப்ப நீங்க வெரிஃபை பண்ண வேண்டியது இல்லையா? அப்படி செய்தி நடக்குது. நான் வந்து பல முறை சொல்ல வேண்டியதா போச்சு, நாங்க சொன்னா செய்தி, நீங்க சொன்னா பொருளி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சாமானியனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த தொழில்நுட்பம். நல்ல சாமி பாட்டை நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஃபார்வர்ட் பண்ணுங்க, கந்தசஷ்டி கவசம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த பாட்டி வைத்தியத்தில் ஆரம்பிச்சு, இந்த நரேந்திர மோடியின் செயல்பாடில் ஆரம்பிச்சு, எடப்பாடி பழனிசாமியை கேள்வி பண்றதுல ஆரம்பிச்சு, வந்ததெல்லாம் அனுப்பிக்கிட்டே போனா டேட்டா ஃப்ரீ நினைச்சிட்டு இருக்கோம். நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்க ரிலையன்ஸ் ஜியோ அம்பானி வந்து ஏதோ உங்களெல்லாம் காப்பாத்துறக்காக தான் அப்படி டேட்டா கொடுத்துருக்காருன்னு. எங்க அண்ணன் அம்பானி எவ்வளவு கெட்டிக்கா தெரியுமா, உங்களுக்கு தெரியாமலே உங்க பாக்கெட்ல இருந்து ஜம்முனு காசு எடுத்துருவாரு. டேட்டா ஃப்ரீ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம தான் ஃப்ரீனா பெனாயில் கூட ரெண்டு பிளாட் எலக்ட்ரிக்ஸா கொடுங்க கேட்போம், அது ஒரு ரெண்டு பால் கொடுங்க, எது கேட்டது இருக்கட்டுமே வீட்டில். என்னுடைய நல்ல ஆத்ம சிநேகிதர்கள் ரொம்ப வருஷம் கூட பழகின திடீர்னு வேற நம்பர்ல இருந்து வர்றான், என்ன மாப்பிள புது நம்பரா இருக்கு, ஜியோ மாப்பிள ஒன்னு வாங்கினேன், ஜியோ வாங்கலன்னா நம்மளை வந்து வேற கிரகத்து, நீ அனைமா சிவா கிரகத்துல வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஜியோ வாங்கலன்னு அவமானமா பாக்குறேன், ஜியோ இல்லையா அவன்ட்ட, ஜியோ போன் வாண்ட இல்லையா. அதனால என்ன ஆகி போச்சு அப்படின்னா, நாம டேட்டா ஃப்ரீ அப்படிங்கிறத தகவல் ஃப்ரீ அப்படின்னு மாத்திட்டோம், அந்த டேட்டா ஃப்ரீன்னு மாத்திட்டோம். அவன் சொன்னது வந்து டிஜிட்டல் டேட்டா, நம்ம சொன்னது பிராக்டிக்கல் டேட்டா. அப்ப உண்மை எதுன்னே தெரியாம ஒரு மாய உலகத்துல நம்ம போய் நிப்போம். ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா அதோட உண்மைத்தன்மை என்ன என்பதற்கு 5 நிமிடம் மெனக்கெடுங்கள். வாட்ஸ்அப்ல வரக்கூடிய செய்திகள்லாம் உண்மையானு என்ற நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அது எப்படி வெரிஃபை பண்றது அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க வந்து என்ன கேட்கிறாங்க, சார் வாட்ஸ்அப்ல பார்த்து பண்ண எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணாலும் சொல்றீங்க, ஓகே அப்ப எப்படி வெரிஃபை பண்றது? நான் என்ன சொன்னேன் தெரியுமா, உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள பாப்பீங்க இல்ல, அந்த மாப்பிள்ள நல்லவரான்னு எப்படி வெரிஃபை பண்ணீங்க? அவ்வளவு சீரியஸா வெரிஃபை பண்ணுன்றீங்க, அவ்வளவுதான் பெரிய கலவரங்கள். நல்லா பாருங்க, இன்னைக்கு பெங்களூர் மாதிரி, காஷ்மீர் மாதிரி, வடகிழக்கு மாநிலங்கள் மாதிரி சில கலவரங்கள் நடந்த போது முதல்ல அவங்க மொபைல பேன் பண்றாங்க, மொபைல்ல வந்து டேட்டா பேன் பண்றாங்க முதல்ல. ஏன், இவன் வாட்ஸ்அப்ல ஒன்னு அனுப்பி 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 அனுப்பி. இப்ப நீங்க பாத்துக்கலாம், இங்க புதுக்கோட்டை மாதிரி சில இடங்கள்ல சில சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து வாலண்டியரா 2-3 வீடியோவை போட்டு விட்டு அதை வைரல் பண்ணி விட்டாங்க. அந்த வீடியோ பயங்கரமா போய் கலவரம் உருவாகிற காரணமா இருக்கு, எவ்வளவு பொறுப்பற்ற தன்மை. அப்ப நான் என்ன நினைப்பேன், இந்த பொறுப்பற்ற தன்மை என்பது காவல்துறை, நீதித்துறை, ஆன்மீகம், அரசியல்வாதிகள் இவர்களுக்கு மட்டுமே இருப்பதா நினைக்கல, நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த பொறுப்பற்ற தன்மை இருக்கிறார் நினைக்கிறேன். என்னைக்கு நாம சரியா இருக்கிறோமோ அப்பதான் அடுத்தவங்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கான உரிமையை பெறுகிறோம். பாண்டே என்ன பண்ணுவாரு, நல்லா கேள்வி கேட்பார். ஃபைன், எப்படி கேள்வி கேட்பீங்க, நீங்க ஒழுக்கமா இருந்தா. என் வாழ்நாளின் நண்பர்களே, இதுவரை நானோ என்னுடைய குடும்பமோ ஒரே ஒரு முறை கூட திருட்டு வீசியில் படம் பார்த்ததில்லை, நாட் ஈவன் அ சிங்கிள் டைம், ஒரு முறை கூட. ஹெல்மெட் போடாமல் ஒரு நாள் நான் வண்டியை தொட்டது கிடையாது, சீட் பெல்ட் போடாமல் நான் முன் சீட்டில் கூட உட்கார மாட்டேன், நான் டிரைவ் பண்ணும்போது சீட்டு ஓட்டுவேன், சீட் பெல்ட் போடுவேன், நான் பக்கத்து சீட்டில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்தால் சீட் போடுவேன், தட் இஸ் மை, எனக்கு ஒரு இயல்பான ஒரு கேரக்டராக அது வந்துடும். சீட் பெல்ட் போடலைன்னா எனக்கு வந்து ஏதோ சேஃப்டி இல்லாத மாதிரி ஆகிடும். லாஸ்ட் இயர் வந்து ஒழுங்காக டேக்ஸ் கட்டியிருக்கீங்க அப்படின்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்குறாங்க. இது நான் பெருமைக்காக உங்களுடைய கைதட்டுக்காக சொல்ல, நான் என்ன நினைக்கிறேன், அடுத்தவரை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய உரிமை பெறுவதானால் நான் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் நினைக்கிறேன், அவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப எனக்கு எந்த பயம் இல்லை. நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு எந்த மனசுல இருக்கும், சார் நீங்க அரசியல்வாதி எல்லாம் பார்த்து கேள்வி கேட்கறீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா, உங்களுக்கு மிரட்டல் இல்லையா, உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இருக்கும், மிரட்டல் இருக்கும், நான் ஏன் பயப்படணும்? இவ்வளவு பேர் இருக்கீங்க, நீங்க இருக்கீங்க, நான் ஏன் பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? நான் உங்க மனசுல இருக்கிறத நான் கேட்கிறேன். நான் வந்து ஜெனரல் நாலேஜ் புக்ல இருந்து கேள்வி எடுத்துட்டு நயாகராவின் நீளம் என்ன, நைல் நதியின் அகலம் என்ன நான் கேட்கல, நான் அதை பத்தி நான் கேட்கல. நான் வந்து அவர்கள் என்ன செய்தார்கள், என்ன செய்ய தவறினால் தான் கேட்கிறேன். நாம் ஆர்க்கும் குடியல்லும் நம்மனை எஞ்சும், நமக்கு அந்த பயம் தேவையில்லை. நாம சரியா இருக்கிறோம் அப்படிங்கிற கவனம் இருக்குமானால்
அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்காமல் விட்டால், நீங்க பார்த்துப்பீங்க, இந்த ரொம்ப சின்ன வயசுல ஒரு கதை கேட்டீங்களா தெரியல, மாரல் புக்ஸ்ல வந்து இருந்திருக்கும். ஒரு குழந்தை வந்து நிறைய சின்ன சின்னதா திருட்டு வேலைகள் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் அது பெரிய திருட்டுகள்லாம் பண்ண ஆரம்பிக்கும், ஜெயிலுக்கெல்லாம் போக ஆரம்பிக்கும். அந்த அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க, ஆனால் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. கடைசியில் அதுக்கு வந்து மரண தண்டனை வரைக்கும் போய் நிற்கும், அதுக்கப்புறம் அந்த அம்மாவோட இதயம் துடிச்சதுன்னு ஒரு கதை ரொம்ப சின்ன வயசுல சொல்லுவாங்க. நம்ம அங்க நம்ம யோசிக்க வேண்டியதில்லை, அவ்வளோ டீப்பா நம்ம போக வேண்டியதில்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி டீசன்சி அப்படிங்கிற ஒன்று சொல்லித்தரமோ, எப்படி உறவுகள் யார் என்னங்கிற சொல்லித்தரமோ, அது போல நேர்மை என்றால் என்ன, நேர்மையின் தேவை என்ன என்பதையும் சேர்த்தே சொல்லித்தர வேண்டும். நீங்க பெரும்பாலும் தொழில்துறையில் இருக்கிறீங்க, இன்கம் டேக்ஸ் கட்டுறது, ஜிஎஸ்டி கட்டுறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சா நான் பார்க்குறேன். ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து அப்படின்னு எவ்வளோ பேர் கதறாங்கிற நான் பார்க்குறேன். ஐ அக்ரி, அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு மேஜரான ஒரு ஷஃபுல், ஒரு பெரிய ஒரு சட்ட திருத்தம், ஒரு வரி முறையில் ஒரு மாற்றம் கொண்டு வரும்போது நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதனால தான் அது வந்துட்டாலுமே கூட நிறைய வரிகளை வந்து இப்போ மாற்றிக்கிட்டே வர்றாங்க, நிறைய வரிகள் குறைச்சிட்டே வராங்க. ஆனால் இதை ஃபைல் பண்ணுறதுல நமக்கு என்ன சிரமம்னு நான் கேட்கு. இந்த அரசாங்கம் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கு. ஐ வாண்ட் டு பிரிங் இட் டு யுவர் நாலேஜ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அநேகமா. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், உங்களுடைய பேன் நம்பர், உங்களுடைய ஃபோன் நம்பர், இந்த மூணையும் அவன் வந்து மெர்ஜ் பண்ணி வச்சிட்டான், மூணையும் சேர்த்து வச்சிட்டான். ஸோ நீங்கள் ஒரு ஜவுளி கடையில் போய் பட்டுப்பட வாங்குறீங்க, 10,000 ரூபா 4 வாங்குறீங்க. ஃபோன் நம்பர் கேட்டோன்னே எங்கள் வீட்டுக்கார் ஃபோன் நம்பர் இருக்கீங்க, நாளைக்கு குழுக்கில் லக்கி ப்ரைஸ் உள்ள தான் கிடைக்கும்னு ஃபோன் நம்பரையும் சேர்த்து கொடுக்குறீங்க. அந்த ஃபோன் நம்பரை அவன் நோட் பண்ணிடுவான். யார் மேலந்தோத்தையும் பார்த்துட்டே அவன் நோட் பண்ணிடுவான். அந்த ஃபோன் நம்பரை வச்சு அழகாக பார்க்குறான், உங்களுடைய பேன் நம்பரை வச்சு, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை வச்சு. இந்த டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தபோது 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ணவங்களெல்லாம் வருமான வரித்துறை கவனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மால் தான் உலகத்திலே பெரிய புத்திசாலியாச்சே, 2,40,000 தான் கட்டினான், அப்படி 4 நாள் கட்டுறான். அவன் புத்திசாலியா, ஐடி டிபார்ட்மெண்ட் யோசிச்சா நாங்கெல்லாம் யார் தெரியுமில்ல அப்படின்னு அவன் யோசிக்கிறான். நம்மகிட்ட 2,40,000 அரசாங்கம் சொல்லிருச்சு, பேங்க் காரன்ட்ட 1,80,000 சொல்லிருச்சு. பேங்க் காரன்ட்ட 1,80,000 மேலே எவன்லாம் டெபாசிட் பண்ணா அவனை பூரா எனக்கு குடிச்சுக்கணும்னு சொல்லிடுச்சு. என்னுடைய நெருங்கிய உறவினர் வந்து ஒரு 2-3 வங்கியில் இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இப்போ எப்படி வருதுன்னே, எல்லாம் 2,40,000 கட்டுறாங்க அப்படின்னு. அப்புறம் அப்போ ஒன்றும் எல்லாம் தப்பிச்சுருவாங்கல்லண்ணே, எல்லா நம்பரும் போயிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டேக்ஸ் ஃபைலிங் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. உங்களுடைய டிரான்சாக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஜிட்டலைஸ். அப்போ என்ன ஆகுது, நீங்க பாக்கெட்ல 1 கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு நீங்க போய் டிரான்சாக்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க எப்படியோ பண்ண சாதாரணமான ஒரு டிரான்சாக்ஷன் கூட அவர்களுடைய அக்கௌண்ட்ல நிற்கும். அதனால அந்த ஐடி டிபார்ட்மெண்ட் காரங்களா இப்ப என்ன பண்றாங்க, இன்டெலிஜென்ஸ் தனியா வச்சுக்கிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்கள் எல்லாம் சாவாசமா அப்படியே அப்படியே கோத்ரூ பண்றாங்க. அப்படியே சாதாரணமாக உட்காந்து பொழுது போவாங்க, உட்காந்து பாக்குற மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட்லாம் பாக்குறாங்க. அழகா பார்த்து 4 டிரான்சாக்ஷன் பிடிச்சிட்டு நேரம் அனுப்பிடுறாங்க. முன்னாடிலாம் விஜய் மல்லையா, லலித் மோடி அப்படி பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப கிராண்ட் ஸ்வீட்ஸ், சரவணா ஸ்டோர்ஸ், தலப்பாக்கட்டிக்கு வந்துட்டாங்க. நாளைக்கு எங்கனாலும் வந்துருவாங்க, அதான் அலர்ட் பண்ற வரணும். நாம நினைக்கிறோம் டாக்ஸ்னாலே அதெல்லாம் விஜய் மல்லையா டிபார்ட்மெண்ட் பா, நம்மகிட்ட ஒண்ணு நினைக்க வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும், சாதாரண ஒவ்வொருத்தருக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது கட்டாயம் வந்து, அது கட்டாயம் கட்டணும்னு நான் சொல்வேன். நம்முடைய வரி வந்து அதிகமா இருக்குன்னு அதுக்காக போராடுவோம், சண்டை போடுவோம், ஆட்சியை மாத்துவோம், அதெல்லாம் நம்ம செய்வோம், அதெல்லாம் நம்ம கையில் இருக்கக்கூடிய நம்ம தாராளம் செய்யலாம். ஆனா வரி கட்டியே தீரணும், வரி கட்டாமல் எந்த வசதியும் வராது. ரோடு போட்டியா, லைட் வந்துச்சா, கரண்ட் இல்லை, கவர்மெண்ட் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம வரி கட்டலாம் எங்கேருந்து வருங்கிற பார்க்கணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்மோடதுன்னு பார்க்கணும். நிறைய பேசிட்டே போகலாம், ரொம்ப சந்தோஷமான மாலை பொழுது. நான் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த சௌராஷ்டிரா கம்யூனிட்டிக்கு எப்படி இவ்வளவு திறமை வந்ததுன்னு நான் யோசிக்கிறேன். எப்படி இவங்க இவ்வளவு ஆக்டிவாக இருக்கிறாங்க, எப்படி எல்லா இடத்துலையும் முன்னணியில் இருக்கிறாங்க,
இவர்களை எப்படி எல்லா பிற சமூகத்தவர்களும் எப்படி இவர்களை வேலைக்கு அமர்த்துறாங்க, எப்படி ஒரு நம்பகமான ஆளு, வளரக்கூடிய ஆளு, வளர வாய்ப்புள்ள ஒரு ஆளுன்னு சௌராஷ்டிர சமூகத்தை மற்ற சமூகம் எப்படி பார்க்குதுன்னு நான் யோசித்தேன். அப்போ தெரிஞ்ச விஷயம், எந்த ஒரு சமூகம் தன் இருப்பிடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு செல்கிறதோ அந்த சமூகம் அங்கு ஏற்கனவே இருப்பவர்களை விட கூடுதலாக உழைக்கிறது. எந்த சமூகம் தன் இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு செல்கிறதோ அந்த சமூகம் ஏற்கனவே அங்கு இருப்பவர்களை விட கூடுதலாக உழைக்கிறது. அடிப்படையில் ஒரு இன்செக்யூரிட்டினஸ் வருது. நம்மளை சௌராஷ்டிரம் சொல்லுவாங்களே, இங்கே ஒரு ஜாலியாக ஒரு காலேஜ்லாம் பேர் வேறு சொல்லுவாங்க, இந்த மாதிரி சௌராஷ்டிராவை எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருந்தாங்க நகலாவில், அப்படி தான் சொல்லுவோம். ஸோ நான் மதுரையில் நான் 4-5 வருஷம் மேலே சுற்றிருக்கேன். ஸோ ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும், நம்மளை கேலி பண்ணுவாங்களோ, நம்ம தமிழ் இல்லைன்னு அடையாளப்படுத்துவாங்களோ அப்படின்ட்டு இருக்கோம். நம்ம தொழில் பண்ணுறதோ வேலை பார்க்குறதோ நம்ம பெட்டராக பண்ணணும், பெஸ்ட்டாக பண்ணணும்னு யோசிப்போம். இங்கே இருக்கிறவங்க நமக்கு வந்து நம்ம சரியாக வளர்ந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் வெளியிலேருந்து வந்தோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கிறதுனாலேயே நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைப்போம், தப்பு இல்லாமல் உழைப்போம், மைனஸ் பாயிண்ட் ஆகாமல் உழைப்போம், பின்னடைவு இல்லாமல் உழைப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வெற்றிங்கிறது நமக்கு சாத்தியமாயிருக்கும். அதனால நான் வந்து உங்கள் எல்லாத்தையும் என்ன வேண்டுகோள், எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ, இது உங்கள் சமூகத்துக்கு மட்டும் இல்லை, நான் ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்துக்கும் சேர்த்தே சொல்கிறேன், எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இடம் பெயருங்கள். எவ்வளோ முடியுமோ மைக்ரேட் ஆகிட்டே இருங்க, எவ்வளோ முடியுமோ அடுத்த ஊருக்கு போங்க. மதுரையில் இருந்தீங்களா திருச்சிக்கு போங்க, திருச்சியில் இருந்தீங்களா சென்னைக்கு போங்க, சென்னையில் இருந்தீங்களா டெல்லிக்கு போகணுங்க, டெல்லிக்கு போனீங்க கலிஃபோர்னியா போங்க, எங்கேனாலும் மைக்ரேட் ஆகிற குறைஞ்சபட்சம் உங்களுடைய இடத்தை மாற்றிக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு ஒரு உத்வேகம் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று வரும். நாம் வந்து வில்லிவாக்கத்தை தாண்டி போகாமல் குண்டுச்சட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து உலகம் எவ்வளோ பெருசுங்கிறது தெரிய மாட்டுது. ஏன் நார்த் இந்தியாவிலேருந்து வந்து நிறைய பேர் வேலை பார்க்குறான், அடகு கடை வைக்கிறான், தொழில் பண்ணுறான், பெரிய ஆளாக ஆகிறான் அப்படின்னு யோசிச்சா சிம்பிள் பாயிண்ட், அவன் வேறு இடத்துலேருந்து இங்கே வந்து மைக்ரேட் ஆகி வந்திருக்கிறான். அப்போ அவன் கூடுதலாக உழைக்கிறான், கூடுதலாக வேலை பார்க்குறான், வட்டி குறைவாக கொடுக்குறான், நம்ம நகையை வந்து ஈஸியாக கொடுக்குறான், லோனை வந்து உடனே கொடுக்குறான், அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறான். அப்படி நாம் வெளியூர் போனோம்னா, நாம் இன்னொரு இடத்துக்கு போனோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நம்முடைய உழைப்பு இன்னும் அதிகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சௌராஷ்டிரா சமூகம் ஒரு கவனிக்கத்தக்க ஒரு வெற்றிகரமான சமூகம் மாறியிருப்பதற்கு அவர்கள் இடமாற்றமே மிக முக்கியமான காரணமாக நான் கருதுகிறேன். அப்படி எல்லாருமே மைக்ரேட் ஆனால் அப்போ தான் உண்மையிலேயே இந்த நம்முடைய தமிழருடைய பழமொழி இருக்கு இல்லையா, யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாருமே உறவினர்கள், கேளீர்னா கேளுங்கிறல கேளீர், உறவினர்கள், எல்லோருமே உறவினர்கள். இது எப்போ வரும்னா நீங்கள் நிறைய 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 நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வரும். நிறைய பயணம் செய்யுங்கள், உலகம் மிகப்பெரியது, மனித சமூகம் மிக போற்றத்தக்கது. இந்த ஜெனரேஷன், இந்த தலைமுறை வந்து த லக்கியஸ்ட் எவர், மிகப்பெரிய அதிர்ஷ்ட சமூகம். மொபைல்லையே சுருங்கிடாமல், செல்ஃபோன்லேயே சுருக்கிறாமல், ஸ்க்ரீன்லேயே வாழ்க்கையை முடிச்சிடாமல் தெருவில் இறங்கி வாருங்க. உலகம் மிகப்பெரியது, மனிதர்கள் நல்லவர்கள், இந்த சமூகம் நல்லது, இதை சுவைத்து பார்ப்போம். இனிய மாலை பொழுது, நன்றி.